வந்து பார்வையிடுங்க. துணி விட்டா நூல் பிரிச்சு வெளியே வந்துடும். நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, பைபேக் இருக்கான்னு கேட்கறாங்க. பைபேக் எடுத்துட்டு தான் இருக்கிறோம், லைஃப் டைம் பைபேக் இருக்குது. நீங்க ஓட்டி கொடுத்தீங்கன்னா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கரூர் வந்திருக்குது, அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. பைபேக் எடுக்கிறதுனால அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து அதை காமிங்க. இது திருச்சியிலேருந்து செந்தில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க. இது பல்லடத்துலேருந்து சேகர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க. இந்த எல்லா ஊர்லேருந்து பைபேக் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ 1050 ரூபாய்ங்க. உங்களுக்கு கரண்ட் பில் 50 ரூபா ஆகாது, கரண்ட் பில் 10 ரூபா தான் வரும். 50 ரூபா போக்கு மற்ற செலவு விடுங்க. டீ செலவு ஓட்டும்போது டீ குடிப்போம்ல, டீ செலவு கரண்ட் பில்லு எல்லாமே 50 ரூபா போனால் 1000 ரூபா மிச்சமாகும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? வீட்டில் இருந்துட்டே செய்யறதுக்கு என்ன வேணும்? லோக்கல் ஃபைனான்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் 30000 ரூபா உங்கள் கை காசு போகும். நம்ம எது கை காசு போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம காசு அடுத்தவனுக்கு வட்டி கொடுக்கணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் பாலா, நான் உங்கள் பாலா. ஸோ நம்ம சரண் கார்மெண்ட்ஸ்லேருந்து ஆல்ரெடி இந்த வேஸ்ட் பிரிக்கிற மிஷின் பற்றி பார்த்துருந்தோம். இதில் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. இது வந்து பைபேக் எடுப்பாங்களா, இஎம்ஐ ஆப்ஷன்லாம் வேறு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, என்ன மாதிரி ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ அத்தனை டவுட்டுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து புக்கிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த மாதம் வந்து எனக்கு வேணாம், மார்கழி மாதம் வேணாம், நியூ இயர் முடிஞ்சு எடுத்துக்கிறேன், வருஷ பிறப்பன்னைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, வருஷ பிறப்பில் எங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க, எங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு மொத்தம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்ததோடு சேர்த்து மொத்தம் 25 மிஷின் இருக்குதுங்க. 25 மிஷினில் ஒரு 15 மிஷின் வந்து எல்லாமே புக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இப்போ வேணாம்னு சொல்லி புக் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டாங்க. அட்வான்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறது இல்லைன்னு. அட்வான்ஸ் வாங்குறது இல்லை, மறுபடியும் நாங்கள் வந்து நியூ இயர் முடிஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கே தெரியாது என்ன அது, எல்லோரும் அப்புறம் அப்புறங்கிறாங்க. அப்புறம் பார்த்து இது மார்கழி மாதம் உங்களுக்கு வந்து வர பிறகுலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் மிஷின் போயிட்டு இருக்குதுங்க. இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோ தான், வாரம் 20 மிஷின் வைக்கிறது, இப்போ வாரம் 10 மிஷின் தான் போயிட்டுருக்குது. ஸ்லோ தான், அதாவது நம்ம என்ன வந்தாலும் உண்மையை சொல்லிடணும்ல, அதனால அவன் சும்மா உருட்டான்னு சொல்லக்கூடாது. அதான் அப்புறம் வேற வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, பைபேக் இருக்கான்னு கேட்குறாங்க. பைபேக் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், லைஃப் டைம் பைபேக் இருக்குது. நீங்கள் ஓட்டி கொடுத்தீங்கன்னா போதும், எப்பவுமே லைஃப் டைம் பைபேக் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். வாங்க, நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோலையும் உங்கள்கிட்ட காமிச்சேன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்னு. எல்லா நாளும் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்ன கணேஷு, முடிஞ்சா? இது பூரா வந்து இன்னைக்கு போக வேண்டிய பண்டல், டிரான்ஸ்போர்ட்டு போக வேண்டிய பண்டலுங்க. 1 டன் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பைபேக் எடுத்தது பிரிச்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா. இது பைபேக் எடுத்தது, இதெல்லாம் பிரிச்சதே பண்டல் போட்டு வச்சிருக்கிறோம். வாங்க அடுத்தது காமிக்கிறேன், இங்க வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கரூர் வந்திருக்குது, அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. பைபேக் எடுக்கிறதுனால அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து அதை காமிங்க. இது எங்கிறது வந்திருக்குதுங்க, சுப்பிரமணி தடாகம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குதுங்க. இது அடுத்து காமிங்க. வாங்க இந்த பக்கம். இது எங்கிறது வந்திருக்குதுங்க, இதெல்லாமே இந்த 5 பண்டல் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குதுங்க. இது திருச்சியிலேருந்து செந்தில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க, அதுலேயே போட்டிருக்கு பாருங்க. வாங்க இதை காமிக்கிறேன். இது பல்லடத்துலேருந்து சேகர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க. இந்த 3 பண்டல் காமிங்க, 3-4 பண்டலுங்களா. தஞ்சாவூர்லேருந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க. இது எங்கிருந்து வந்திருக்குதுங்க, இது ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்குதுங்க. அந்த சைடு இருக்குது கோபியிலேருந்து வந்திருக்கு. எல்லா ஊர்லேருந்து பைபேக் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட மிஷின் எடுக்கிறவங்ககிட்ட, நூல் எடுக்கிறவங்ககிட்ட கம்பல்சரியாக வந்து பைபேக் எடுத்துக்கிறேன். வண்டி ரெடியாக இருக்குதுங்க. இப்போ அடுத்து நம்ம நூலை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு அனுப்ப போகிறோம். 1 டன்னு லோடிங்கில் இருக்குது, பசங்க பண்டல் போட்டுட்ருக்குறானுங்க. 1 கிலோ மெட்டீரியல் வந்து 45 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம், ரிட்டர்ன் வந்து 75 ரூபாய்க்கு எடுத்துட்டுருக்குறோம். 30 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு
நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் வந்து 40 கிலோ ஓட்டலாம். அப்போ 40 கிலோ ஓட்டும் போது 30 ரூபாய்னு போட்டு 1200 ரூபா போயிருங்க 30 கிலோவுக்கு வரும் உங்களுக்கு வருமானம். 5 ரூபா கிலோவுக்கு 5 ரூபா டிரான்ஸ்போர்டேஷன் போயிடும். அப்போ 30 கிலோவுக்கு எவ்வளோ வருங்க? 150 ரூபா போகும் அப் அண்ட் டவுன். அப்போ 1200ல் 1150 ரூபா நமக்கு இருக்கும், 150 ரூபா டிரான்ஸ்போர்டேஷன் போயிடும். 5 ரூபாய் நோட்டை 30 கிலோவுக்கு 150 ரூபா தானே? ஆமாம். அப்போ 1050 ரூபாய்ங்க உங்களுக்கு கரண்ட் பில் 50 ரூபா ஆகாது, கரண்ட் பில் 10 ரூபா தான் வரும். 50 ரூபா போக்கு மற்ற செலவு விடுங்க, டீ செலவு ஓட்டும்போது டீ குடிப்போம்ல, டீ செலவு கரண்ட் பில்லு எல்லாமே 50 ரூபா போனால் 1000 ரூபா மிச்சமாகும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? வீட்டு இருந்துட்டே செய்யறதுக்கு என்ன வேணும்? வேணா விட்டுருங்க, 1000 ரூபா வேணா விட்டுருங்க, 30 கிலோ ஓட்டுங்க, 750 ரூபா ஏச்சா, 30 கிலோட வேண்டாம் சாமி விட்டுருங்க, 20 கிலோ ஓட்டுங்க. ஏன்னா வீட்டுக்காரையும் கவனிக்கணும், இல்லைன்னா அவரு கோச்சுக்குவாரு. அப்போ 20 கிலோ ஓட்டுங்க, 500 ரூபா ஏச்சா. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? பண்ணலாங்க, அருமையாக பண்ணலாம், அட்டகாசமாக பண்ணலாங்க. நம்ம வந்து இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இஎம்ஐங்கிறீங்க சார், நான் ஒரு 50,000 ரூபா கட்டிடுறேன், 50,000 ரூபா கட்டிடுறேன், எனக்கு வந்து இஎம்ஐ போட்டு கொடுங்க கேட்குறாங்க. 50,000 ரூபா கட்டுறவங்க கீழே ஒரு 10,000 15,000 போட்டீங்கன்னா புதுசு கையில் கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம்ல. நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா பேங்க் லோன் நம்ம ரெடி பண்ணணும்னா இல்லை வேறு லோனை ரெடி பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஷினோட காஸ்ட்டு நீங்கள் கட்டி முடிக்க 1 லட்ச ரூபா வந்துடும். ஏன்னா டேக்ஸ் வந்துடுது, டேக்ஸ் வந்து 12,500 ரூபா டேக்ஸ் வரும். அதுபோக இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வரும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா எச்சா கட்டுற மாதிரி வரும். நீங்கள் 30,000 ரூபா எச்சு வரும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் பேங்க்கில் வந்து எந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை செக் பண்ணுங்க. நான் அன்னைக்கே சொன்னதா, இதை நல்லா க்ளோஸ் அப்ல எடுத்துக்குங்க, பார்த்துக்குங்க. இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, என்னென்ன பேங்க் இருக்குது அப்படிங்கிறது. அதையும் நான் சொல்லிடுறேன், என்னென்ன பேங்க் இருக்குதுங்க நானும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிக்க தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, படிக்க தெரியாதுன்னு சொல்லலை, லேட்டாக படிக்கிறவங்க. ஆக்சிஸ் பேங்க்குங்க, ஆக்சிஸ் பேங்க் வந்து டிசிஇஎம்ஐன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட கால் இருக்கிற 4 நம்பர் கடைசி 4 நம்பர் அடித்து 5 6 வேண்டாம் 56 16 16 00க்கு வந்து மிஸ்டர் கால் கொடுங்க, சாரி மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா, பேங்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கலாம், எவ்வளோ உங்களுக்கு கடன் கொடுப்பாங்கிறது மெசேஜ் வரும். அதுக்கு நீங்கள் டேக்ஸோ ஒன்றுமே கட்ட வேண்டியதில்லை. 10,000த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபா. நீங்கள் 65,000த்துக்கு மிஷின் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 3,500 ரூபா, 3,500 இன்ட்ரெஸ்ட்டே வருங்க உங்களுக்கு. இதே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டெபிட் கார்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஐசிசி பேங்க் அதே மாதிரி தான், டிசிஇஎம்ஐன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்கள, அந்த ஏடிஎம் கார்டோ கடைசி 4 நம்பர். எஸ்பிஐக்கு வந்து அதே மாதிரி தான், டிசிஇஎம்ஐ போட்டு 56 76 76 நீங்கள் வாட்ஸ்அப் இது மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கான்னு வரும். மெசேஜ் போகலை போகலைன்னு சில பேர் கேட்குறாங்க, மெசேஜ் எப்படி போகும்? ஃபோனில் பேலன்ஸ் வேணும். இப்போ யாருமே வந்து பேலன்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 100 மெசேஜ் ஃப்ரீ, கால்ஸ் வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீ, 1.5 GB டேட்டா ஃப்ரீ டெய்லியும். அதனால் வந்து யாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதில்ல, பேலன்ஸ் வச்சுக்கிறதில்ல. ஸோ நீங்கள் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு மெசேஜுக்கு வந்து 3 ரூபா போகும். எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு வாங்க. இருக்கு, எனக்கு 50,000 இருக்குது அப்படின்னா மீதி 15,000 கொடுத்து நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம், இல்லை எவ்வளோ இருக்கோ நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம். இதுதான் விஷயம், இதை செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்க எடுத்துக்கலாம், மிஷின் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு வந்து மற்ற ஃபைனான்ஸ் கொடுங்க, கம்பெனி ஃபைனான்ஸ் கொடுங்க, எனக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் 30,000 ரூபா உங்கள் கை காசு போகும். நம்ம எது கை காசு போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம காசு அடுத்தவனுக்கு வட்டி கொடுக்கணும் வேண்டியது இல்லையில்ல, அது ஒன்று.
அப்போ உங்களுக்கு வந்து பைபேக் பத்தி நான் சொல்லிட்டேன், அதுல உங்களுக்கு எந்த பயம் வேண்டியதில்ல, நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறீங்க, நூல் வந்திருக்குது, யார் யார் கொண்டு கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஎம்ஐ பத்தி நான் சொல்லிட்டேன், இதுதான் மெத்தேடு இஎம்ஐ பத்தி, இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.